கோவை மண்டலத்தில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து நமது முதல்நிலை செய்தியாளர் கதிர்வேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கோவை மண்டலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அவைகளில் முக்கியமான சில. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பந்தய சாலை பகுதியில் இன்று காலை உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக நடைபெறவுள்ள விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சமீரன் துவக்கி வைக்க இருக்கிறார். அதேபோல் கோவை அரசு கல்லூரியில் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு கலந்தாய்வு முகாம் இரண்டாவது நாளாக இன்று காலை 10:30 தொடங்கி நடைபெற இருக்கிறது. ஊட்டியை பொறுத்தவரை உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இயற்கையை பாதுகாக்கும் வகையிலான மஞ்சப்பை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது மாநில மாநாடு இன்று சந்திராபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் துவங்கி 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. துவக்க விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா, மாநில செயலாளர் முத்தரசன், மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து மாநாட்டை துவக்கி வைக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க பாதுகாப்பு மாநில உரிமை மீட்பு மாநாடு நடைபெறவிருக்கிறது. இதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜிவாகருலா உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றனர். அதேபோல் இன்று காலை 10:30 பெரியதோட்டம் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட அலுவலக திறப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜிவாகருலா கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். கதிர்வேல், News7 தமிழ். திருச்சி மண்டலத்தில் நடைபெறவுள்ள முக்கிய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் வசந்தகுமார் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருச்சி மண்டலத்துக்குரிய முக்கிய நிகழ்வுகளை சற்று பார்ப்போம். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 8 மணி அளவில் உணவு பாதுகாப்புத்துறை விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி முக்கன்பு மேல் அணையிலிருந்து வரும் காவேரி மற்றும் கொள்ளிட ஆறுகளில் தொடர்ந்து அதிக அளவிலான தண்ணீர் திறப்பு இருந்து வரும் நிலையில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து திருச்சி கல்லணை சாலையில் உள்ள உத்தமர் சீலி கிராமத்தில் தொடர்ந்து காவிரி ஆற்றில் இருந்து வெளியேறும் நீரானது வாழை உள்ளிட்ட வயல் பரப்புகளில் வழிந்து ஓடுவதால் விவசாயிகள் கடும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் இன்று நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளனர். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மாவட்ட மகளிர் மாநாடு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வளாகத்தில் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் மணகேதி கிராமத்தில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் ஏழை எளிய மக்களிடம் சுங்கவரி என்கின்ற பெயரில் வாகன வசூல் செய்வதை கண்டித்து நான் தமிழர் கட்சியினர் இன்று சேலம் மண்டலத்தில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்று நடைபெறக்கூடிய முக்கிய செய்திகளை இன்றைய செய்தியில் காணலாம். அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் 4 ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் சார்பில் மாநில மாநாடு நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று காலை 10 மணிக்கு நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட உள்ளனர். குமாரபாளையத்தில் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அதனை பார்வையிட்டு ஆய்வு செய்ய தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இன்று காலை 10 மணிக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய உள்ளார். அதேபோல் அதே பகுதியை தமிழக எதிர்க்கட்சியின் தலைவரும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்று பொதுமக்களையும் அந்த வெள்ள நீர் புகுந்த பகுதிகளையும் ஆய்வு செய்ய உள்ளார். நாமக்கல் குளக்கர பகுதியில் இன்று மாலை 4 மணிக்கு 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைத்து துறை சார்பில் பனிவிளக்க கண்காட்சி நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஈரோடு திண்டலில் இன்று காலை 9:30 அளவில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய உணவு திருவிழா விழிப்புணர்வு பேரணியை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைக்கியுள்ளார். சேலம் மண்டலத்தில் இருந்து News7 தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீதர்.